हाई हेलो वेलकम बैक टू माय चैनल केक फॉर यू बाय अभिसंदल इनिक नम्म रोम्ब रोम्ब सूपराना स्टैंडिंग हैंडबैग केक एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम इंदा केक पण्रदुक्कु नम्मलुक्कु फॉन्डेंटो चॉकलेट्सो एदुवुमे वेंडाम जस्ट केक स्पंजो क्रीम मट्टुम पोदुम मल्टी कलर्स कूड तेवैल्ल ओरे ओरु लाइट कलर इरुंदा पोदुम एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम वनिला स्पॉन्ज केक ना 5 इंच केक टेनल बेक पण्णि वच्चिरुक्केन पारुंग एव्वलो सॉफ्ट अंड स्पॉन्जिया इरुक्कुन्नु इदोड लिंक कीळे डिस्क्रिप्शनल कोडुक्करेन चेक पण्णि पारुंग इप्पो इदु रेंडु स्लाइसा कट पण्णि एडुत्तुक्कलाम कट पण्णदुक्कु अप्पुरमा उल्लयुमे रोम्ब रोम्ब सॉफ्ट अंड स्पॉन्जिया इरुक्कु इप्पो इंद शेप वच्चिट्टोम इदु वंदु नार्मला नम्म स्लाइस पण्णुवोम्ल अंद मादिरि पण्णक्कूडादु अप्पडि पण्णि इंद शेप कोंडु वरोम् अप्पडिना सैडु वंदु कट आयिडुम सो अंद स्लाइस मादिरि पण्णाम इप्पडि हैंडबैग शेप वच्चिट्टु इदिल इरुंदु मूणु स्लाइसो इल्ल रेंडु स्लाइसो कट पण्णिक्कलाम उंगलुक्कु ना कट पण्णुम्बोधु पुरियुम இந்த டைரக்ஷன்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மல் ஸ்லைஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல போட்டுக்கணும் ஹேண்ட்பேக் ஷேப் கொண்டு வந்ததக்கு அப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் சோ இந்த ஷேப் கொண்டு வந்ததக்கு அப்புறமா ஈவனா கட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்லைஸ் நம்ம அதை தான் கட் பண்ணிக்கணும் சோ அப்ப வந்து இது நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்டிஃபா இருக்கும் கீழ விழாது இப்போ பேஸ் ரெடி ஆயிருச்சு இதில நம்ம சுகர் சிரப் போட்டுக்கலாம் போட்டுட்டு க்ரீம் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கறேன் போட்டுட்டு சைடுலயே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணேன் ரெண்டு கேக்கே நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம் க்ரீம் வச்சேன் இப்போ நல்ல ஒரு பேஸ் ரெடி ஆயிருச்சு இந்த ஹாஃப் சர்க்கிள்லயே சுகர் சிரப் போட்டு க்ரீம் போட்டுக்கறேன் போட்டு இத நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா ப்ளேஸ் பண்ணிட்டோம் இதல சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு க்ரீம் வச்சி ஐசிங் பண்ணிரலாம் விப்பிங் க்ரீம்ல கொஞ்சமா பட்டர் ஸ்காட்ச் எமல்ஷன் வந்து ஆட் பண்ணிருக்கேன் அது வந்து फ्लेவர் ப்ளஸ் கலர் ரெண்டுமே இருக்கும் அதுதான் எமல்ஷன் சோ இந்த லைட் கலர் நமக்கு கிடைச்சிருக்கு நான் ரொம்ப லைட்டா தான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ ஸ்டார் நாஸில் இருந்து சின்ன சைஸ் எடுத்துர்க்கேன் இந்த ஸ்டார் நாஸில் வச்சி ஒரு border மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் கேக்கோட ரெண்டு சைடுலயே இதே நாஸில் வச்சு ஒரு ரோஸ் மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன் ஒரு फ्लावर டிசைன் ரோஸ் மாதிரி फ्लावर டிசைன் முடிச்சிட்டோம் இப்போ ஆப்போசிட் சைடுல வந்து பாலட் நைஃப் வச்சு ஒரு லைன் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ஆப்போசிட் சைடு பீட் எஃபெக்ட் கொடுத்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு சைடு பீடு இன்னொரு சைடு ஃப்ளார் டிசைன் ஸோ ஹேண்ட்பேக் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஹேண்ட்பேக்கோட ஹேண்டில் மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக அதே க்ரீம் வச்சு ஒரு ஹேண்டில் மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன் ஹேண்டிலுக்கு மேலே ஓப்பன் டைப்புக்காக ஒரு பீடு வச்சு டிசைன் பண்ணுறேன் ஹேண்ட்பேக் வந்து லைட் கலரில் இருந்தால் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ நான் அதையும் தீமில் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட ஹேண்ட்பேக்கோட ஃபைனல் லுக் இது தான் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச்